ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளை தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். யோவான் 14 அதிகாரம் 1 வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த வசனத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இரவு சிறு பெண்ணாகிய மேரி தூங்குவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஜபம் செய்து முடித்து அம்மா அவளை கட்டிப்பிடித்து தூங்க வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மேரி கேட்டால், அம்மா, தேவன் ஏன் இரவை உண்டு பண்ணினார்? ஏன் அவர் எல்லா வேளையையும் பகல் நேரமாகவே உண்டு பண்ணியிருக்க கூடாதா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அம்மா ஏதோ முணுமுணுத்து விட்டு, நாம் எல்லாருக்கும் ஓய்வு அவசியம், அதுவும் இரவு வேளை தூங்குவது என்பது மிக சுலபம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேரி இடையிலே நுழைந்து சொன்னால், ஆமாம், ஏன் இரவிலே இருளாய் இருக்கிறது என எனக்கு தெரியும். தேவன் தன் பாக்கெட்டிலே பூமியை போட்டுக் கொள்வதனாலேதான் என்று சொல்லி அம்மாவை மெய்சிலிருக்க வைத்தார். விசுவாசத்தை குறித்த மிக அற்புதமான கூற்றாக இது இருக்கிறது. தூங்கச் செல்லும் குழந்தையின் மனநிலையை பாருங்கள். நான் தூங்கினாலும் என்னை நேசிக்கிறவர் என்னை தம்முடைய பாக்கெட்டிலே பத்திரமாக வைத்துக் கொள்வார் என்கின்ற ஒரு உன்னத நம்பிக்கை அவருடைய இருதயத்திலே பதிந்திருந்தது. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்கிறார். இங்கே இந்த சீஷருடைய இருதயம் கலங்கி போனதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு முந்தின அதிகாரம் 13:33 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இந்த வார்த்தையை சொன்னதினாலேதான் இந்த சீஷர்களுடைய இருதயம் கலங்கி போனது, துவண்டு போனது, அவர்களுக்கு பயம் வந்தது. இன்னால் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமானன் நம்மோடு கூட இருந்தார், ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று. சரீர பிரகாரமாக நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த வார்த்தையானது உண்மையாலுமே சீஷர்களுடைய இருதயத்தை கலங்கடிக்க செய்தது. அந்த சமயத்திலே தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் என்று அந்த இடத்திலே சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை சரீர பிரகாரமாக நம்மோடு கூட இராவிட்டாலும், அவர் செல்வதற்கு முன்பதாக இரண்டு பேருடைய கையிலே நம்மை பாதுகாப்பாக வைத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாக பாதுகாப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கிறார். அந்த இரண்டு பேர் யார் என்றால், முதலாவது பாருங்கள், யோவான் 17:11 வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் செய்யக்கூடிய இடத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களுடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அடுத்ததாக 15 வசனத்திலே, நீர் அவர்களை உலகத்தில் நின்று எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அற்புதமான ஒரு ஜபத்தை இந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் இவர்களோ உலகத்தில் இருக்க போகிறார்கள். நான் இல்லாததினாலே இப்பொழுது இவருடைய இருதயங்கள் கலங்கி போயிருக்கிறது, துவண்டு போயிருக்கிறது. பிதாவாகிய தேவனே, இவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்துக்கொள்ளும். 15 வசனத்திலே நாம் படிக்கும் போது, நீர் அவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய இரட்சகர் பிதாவினுடைய கரத்திலே, பிதாவினுடைய பாதுகாப்பிலே நம்மை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை, யோவான் 10:29 வசனத்திலே, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிரியமானவர்களே, இங்கே பிதாவை குறித்து சொல்லும் பொழுது பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவருடைய கரத்திலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்து பரத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு உன்னதமான பாதுகாப்பாளருடைய கையிலே நம்மை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். மிக பெரியவருடைய கையிலே நம்மை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். யாரும் அவருடைய கரத்திலிருந்து பறித்து விட முடியாது. ஆகவே முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். இரண்டாவது, யோவான் 16:7 வசனத்திலே நாம் இவ்விதமாக படிக்கிறோம், யோவான் 16:7, நான் உங்களுக்கு
உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இரண்டாவது, நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிறது நல்லது, ஒருவேளை உங்களோடு கூட சரீரப்பிரகாரமாக நான் இராமல் இருந்தாலும் நான் போவேன் என்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த பூமியில் வருவார். அவர் உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்வார். இங்கே இவருடைய பாதுகாப்பை குறித்து பார்க்கும் பொழுது 13வது வசனத்திலே, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். இங்கே ஆவியாகிய தேவன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வீழ்ந்து போகாமல் இருப்பதற்கு, நாம் பின்வாங்கி போகாமல் இருப்பதற்கு நமக்கு எல்லா வகை விதத்திலும் உதவி செய்கிறவரும் நம்மை பாதுகாக்கிறவரும் சத்தியத்திலே நடத்துகிறவரும் நம்முடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரண்டு பேருடைய கரத்திலே பாதுகாப்பிலே நம்மை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட வசனங்களை சொல்லிதான் ஆண்டவர் அன்றைக்கு சீஷர்களை ஆற்றி தேற்றினார். இந்த வார்த்தைகளானது இப்பொழுது நமக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மிக மோசமான சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அந்த சிறு பெண் மேரியை போல அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம். இரண்டு பேருடைய பாதுகாப்பிலே, பிதாவாகி தேவனுடைய கரத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலும் நாம் பாதுகாப்போடு காணப்படுகிறோம் என்ற அந்த முழுமையான விசுவாசத்தோடு இந்த பூமியிலே நாம் ஜீவிப்போம். அவருடைய சித்தமின்றி எதுவும் நம் வாழ்க்கையிலே அணுகாது என்பதை நாம் மனப்பூர்வமாக அறிந்தவர்களாக நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.